ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் ஸ்பைஸ். நான் உங்கள் தேவி கார்த்திக். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப அருமையான ரெசிபி. பாயா எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸியாக ஒன் பாட் ரெசிபியாக இதை நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷனாக எடுக்க முடியல, சாரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஒரு குக்கரில், நல்ல கனமான குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. வங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி ரெண்டு கால் எடுத்திருக்கேன், ரெண்டு ஆட்டுக்கால். மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாயால் வந்து நம்ம மூணு ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா? அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதக்கின பிறகு தக்காளி, ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாயா காலை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா அந்த கருப்பு கலர்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துருங்க. அப்போ தான் ஸ்மெல்லே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுக்கு ஒரு பேஸ்ட்டு, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பாயாக்கு. மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு. கசகசாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க. கசகசாவும் முந்திரி பருப்பும், ஒரு ஆறு முந்திரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேணும்னா பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மிளகு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ரெண்டு வதக்க வதக்கணுன்னா இந்த பேஸ்ட்டை போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி, ரொம்பலாம் வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் உப்பு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கால் வேகும். எப்பயுமே நான்வெஜ் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இதுமாதிரி சூடாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்லா டெண்டராக நல்லா குக் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 விசில் வைக்க போகிறேன். உங்களுக்கு விசில் வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஃபஸ்ட்டு விசில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கால் சைஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு சுட சுட பாயா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கா? நல்ல ஒரு செட்டிநாடு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி பிளேட்டிங் பண்ணலாம். அருமையான பாயா ரெடி. நல்ல ஒரு கல் தோசையோட, ஒரு சாஃப்டான இட்லியோட, இடியாப்பத்தோட, ஆப்பத்தோட அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கை கால் ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.